2023 2024 4ஆம் 5ஆம் என்னும் இடத்துல வகுப்பு 4 தமிழ் பயிற்சி நூல் பருவம் 2 அழகு 6 என்ன அழகு 6.1 சிறுவன் சாலையில் என்னவெல்லாம் பார்த்திருப்பான் எழுதுவோம். பள்ளிக்கூடம் மருத்துவமனை. 6.2 நாங்களே படிப்போம். தண்ணீர் ஊற்றலாம், செடிகள் வளர்க்கலாம், நண்பர்களுடன் சேரலாம், விளையாட்டுகள் விளையாடலாம், மிதிவண்டி எடுக்கலாம், மகிழ்வாக ஓட்டலாம், கலைப்பொருட்கள் செய்யலாம், பார்த்து பார்த்து மகிழலாம். 6.3 நாங்களே படிப்போம், விடையளிப்போம். கோடை காலம் வந்தது, திகுதிகு என வெயில் அடித்தது. மழைக்காலம் வந்தது, சடசட என மழை பெய்தது. குளிர்காலம் வந்தது, குளுகுளி என பனி பொழிந்தது. வசந்த காலம் வந்தது, கமகம என மலரின் மனம் வீசியது. மலர்கள் மலர்ந்ததைக் கண்டு பட்டாம்பூச்சிகள் வந்தன. கமகம என வசந்த காலத்தில் மனம் வீசியது எது? மலர்கள் மலர்ந்ததால். 2. நாங்களே படிப்போம், விடை 6.4 நாங்களே படிப்போம், விடையளிப்போம். கயலினி அலைபேசியில் அதிக நேரம் செலவழித்தால் அம்மா வருத்தப்பட்டார். கயலினி பேசினார், கயலினிடம் பேசினார். கயலினி ஒத்துக்கொள்ளவில்லை. என் வேலைகளை முடித்த பிறகே அலைபேசியில் எடுக்கிறேன். அதனால் தவறு இல்லை என்றால் அலைபேசி கிடைப்பதற்கு முன்பு அவள் விரும்பி செய்த செயல்களை பட்டியலிட்டார் அம்மா. பட்டியலை படித்ததும் கயலினிக்கு புரிந்தது. சிந்தித்தாள். வழக்கத்தை மாற்றிக்கொள்ள முடிவு செய்தார். விடுமுறைக்கு பாட்டி வீட்டிற்கு சென்றாள். இனி அலைபேசியை அளவோடு பயன்படுத்துவாள். கயலினி விடுமுறையில் யார் வீட்டிற்கு சென்றாள்? பாட்டி வீட்டிற்கு. 2. சரியானதை தேர்ந்தெடுக்க கயலினி இப்போது அலைபேசியை அளவாக பயன்படுத்துவாள். 6.5 நாங்களே படிப்போம், விடையடிப்போம். கவிதா, இதுதான் நூலகமா? அடடா, எவ்வளவு புத்தகங்கள். கண்ணன், ஆமாம், இதுதான் நூலகம். கவிதா, எல்லாரும் ஏன் அமைதியாக படிக்கிறார்கள்? கண்ணன், சத்தமாக படித்தால் மற்றவருக்கு இடையூறாக இருக்குமல்லவா? கவிதா, புத்தகத்தை நமக்கு யார் தருவார்? கண்ணன், இங்கு நமக்கு வேண்டிய புத்தகத்தை நாமே எடுத்து படிக்கலாம். கவிதா, அப்படியா? எனக்கு படிக்க புத்தகங்கள் வேண்டுமே. கண்ணன், அதற்கு முதலில் பெயரை நூலகரிடம் பதிவு செய்கொள். நூலகத்தில் இருப்பது என்ன? நூல்கள். 2. நூலகத்தில் அமைதி காக்க வேண்டியது ஏன்? மற்றவருக்கு இடையூறு ஏற்படும். அதனால் 2. 6.6 ஆடலாம், விளையாடலாம், கடகடா விடுவிடு, வெற்றி வெற்றி வாழ்த்துக்கள். இரட்டை கிளவி அடுக்கு தொடர். இதில் வந்து தொடங்கி இடையே போயிட்டு ஒன்றுனா சொல்லி முடிக்கணும். இதுலேருந்து கலகலை, இது வந்து அடுக்கு தொடர். பலபல, டம் டம், கமகம, டிங் டிங், படபட, அதெல்லாம் அடுக்கு தொடர். அப்புறம் இரட்டைக்கிளி வந்து துள்ளி துள்ளி, வா வா வா, தீ தீ, பாம்பு பாம்பு, குதித்து குதித்து, பளிர் பளிர், இதெல்லாம் இரட்டைக்கிளவி. நானே செய்வேன், பொருந்தாத இணையை தெரிவு செய்க. மேகம் தொடர்வண்டி. ஊரில் உள்ள உன் நண்பனுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க நீ என்ன செய்வாய்? அலைபேசியில் அழைப்பேன். பொருத்தமான நிறுத்தற்குறியை தேர்ந்தெடுக. என் மிதிவண்டி எங்கே? அப்படின்னு கொஸ்டின். உரையாடலுக்குரிய சூழலை தேர்ந்தெடுக்க. வா, நாம் விளையாட்டு மைதானத்திற்கு செல்வோம். சரி, நாம் நடந்து போகாமல் மிதிவண்டியே செல்வோம். அப்போ மைதானம் தொலைவில் உள்ளது. தவறான தொடரை கண்டறிக. இதில் தாத்தா செய்தித்தாள் படுகிறார். சிறுமி மிதிவண்டி ஓடுகிறார். விமானம் வானி பறக்கிறது. சிறுவன் மரத்தில் ஏறுகிறான். அப்போ இது தவறான தொடர், சிறுவன் மரத்தில் ஏறுகிறான் தான். அடுத்தது 6. குறிப்புகளுக்கு ஏற்ற விடையே தேர்ந்தெடு. ஒளி மூலம் தகவலை தெரிவிக்கும். எல்லா இடங்களுக்கும் எடுத்து செல்லலாம். தொலைதூர நிகழ்வுகளை கண்முன் நிறுத்தும். அப்போ எது இது? அலைபேசி. இதெல்லாம் என்னதுன்னா அலைபேசியில் தான் முடியும். 7. கத்தியை படித்து தகுந்த வினா சொற்களை நிரப்புக. காட்டில் வெள்ளை முயல் ஒன்று மிகவும் சோர்வாக இருந்தது. அந்த வழியே வந்த மான் முயலே, ஏன் களைப்பாக இருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு முயல், நான் நீண்ட நேரம் வெயிலில் நடந்து வந்தேன் என்று கூறியது. நீ ஏன் வெயிலில் நீண்ட நேரம் நடந்து வந்தாய் என்று கேட்டது மான். வருகின்ற வழியில் மரங்களே இல்லை, அதனால்தான் என்னால் இளைப்பாற முடியவில்லை என்று கூறியது முயல். காட்டில் வெள்ளை முயல் சோர்வாக இருந்தது.
ஏன்? ஆ. முயலிடம் கேள்வி கேட்டது யார்? இ. முயல் கூறிய காரணம் என்ன? அ. முயல் எங்கு இருந்தது? ஆ. வருகின்ற வழியில் மரங்களே இல்லை என்ற தொடருக்கான வினாவை உருவாக்குக. நீ ஏன் வெயிலில் நீண்ட நேரம் நடந்து வந்தாய்? இதோடு அந்த பாடம் முடிஞ்சது. மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.